ஹலோ பீப்புள், டுடே வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, ஹவு டு இன்க்ரீஸ் பிளேயர் மேக்ஸ் லெவல் இன் இஃபுட்பால் 2022 மொபைல். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ டுடே நான் யாரை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன்னா, T.Courtois ரியல் மேட்ரிட் பிளேயர் தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 85 ரேட்டிங் தான் இருக்குது. ஸோ அரௌண்டாக மேக்ஸ் லெவல் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெவல் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ லெவல் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணும்போது அவரோட கார்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் ரேட்டிங் 18 இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக நான் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஃபுல் லெவல் ட்ரைனிங் கம்ப்ளீட்னு சொல்லி நமக்கு வந்து டிஸ்பிளேல இம்ப்ரூவ் ஆகும், டிஸ்பிளே ஆகும். ட்ரைனிங் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சா, அண்ட் தென் நவ் அவர் கார்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ப்ரொஃபஷன் பாயிண்ட்ஸ் இருக்கா 34. ஸோ இந்த ப்ரொஃபஷன் பாயிண்ட்ஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து டீம் பிளே ஸ்டைல இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மேனேஜர் பொறுத்து தான் டீம் ஸ்டைல் பிளே ஸ்டைல் இருக்கும். நான் குயிக் கவுண்டர் மேனேஜர் யூஸ் பண்ணனால குயிக் கவுண்டர் வந்து மேக்ஸ் லெவல் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது குயிக் கவுண்டர் பார்த்திங்களா 99 வந்துருச்சா. ஸோ அது ஏன் நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் தென் டீம் பிளேயர் ஸ்டாட்ஸ், பிளேயர் ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது சஜஸ்டட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. eFootball ஹப் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா எல்லா பிளேயரோட டேட்டா பேஸ் இருக்குது. எல்லா பிளேயர்ஸோட மேக்ஸ் லெவல் ரேட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ நான் கோட்வா கார்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். என்னோட கோட்வா கார்டில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சஜஷன்ஸ்லாம் இருக்காது. இப்போ பார்த்தீங்களா ஏரியல் இந்த லெஃப்ட் சைடில் இருப்பார் இருக்குது பாருங்கள், ஏரியல் ஸ்டேன் GK1 GK2 GK3. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாலே போதும், நமக்கு மேக்ஸ் லெவல் ரேட்டர் நமக்கு வரும். கோட்வா மேக்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா 95. நான் ஏன் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஒரு சில சஜஷன்ஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். அது ஏன்னா என்னோடய டீம் ஸ்டே பிளே ஸ்டைல் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணதாக சம் ப்ரொஃபஷன் பாயிண்ட்ஸ் அதில் வந்து நான் செலவழிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து சம் சஜஸ்ட் பண்ணியே போடுங்க. ஸோ கண்டிப்பாக இதுலேயும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கான மேக்ஸ் லெவல் ரீடிங் கண்டிப்பாக வரும். ஸோ நான் பார்த்தீங்களா 94 ரேட்டட் தான் காட்டுது. ஸோ மேக்ஸ் லெவல் ரேட்டிங் 95, எனக்கு 95 வரல. நம்ம வந்து கேம் பிளான்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ கேம் பிளான்குள்ளே பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேக்ஸ் லெவல் ரேட்டிங் இருக்கும். ஸோ டீம் பிளே ஸ்டைல் வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நம்ம ப்ளே பண்ணும்போது நமக்கு வந்து, ஸோ அப்போ தான் டீம் கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் கோட்டாவை டீமுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கோல் கீப்பருக்கு. சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 95 ரேட்டட் வந்துருச்சா. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், டீம் பிளே ஸ்டைலும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்